ஹாய் தேர்ட் ஸ்டாண்டர்ட் கனாஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ஜிகே கிளாஸ் ஜிகேன்னா என்ன ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் நாலேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம கரண்டில் என்ன நடக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் நம்ம ஜிகே படிக்கிறோம் ஜிகே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போது எக்ஸாம்காக நம்ம ஜிகே ரிவிஷன் பார்க்கலாம் ஓகேவா ஜிகே ரிவிஷன் லெசன் என்னென்ன லெசன் பாருங்கள் ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி எயிட் இந்த த்ரீ லெசன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம ரிவிஷன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம லெசனுக்குள்ளே போகலாம் ஷார்ட் ஸ்டோரி என்னென்னாக்க ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தான் ஸ்டோரி பார்க்கலாமா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம் எங்கேனா டெசர்ட் பிளேஸில் அவங்க ரெண்டு பேரும் வந்து பிளான் பண்ணி நம்ம இன்னைக்கு குளிக்கிறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்களாம் ஓயாசஸ்ன்றது ஒரு பிளேஸ் டெசர்டில் ஓயாசஸ் அப்படின்னா என்னென்னா டெசர்ட்னாக்கா எப்படி இருக்கும் ஃபுல்லாக ஹாட்டாக இருக்கும்ல சாண்டாக இருக்கும் ஆனால் ஓஎஸ்எஸ்ன்றது அது ஒன்று தான் ஃபர்டைல் லேண்டாக இருக்கும் அங்கே மட்டும்தான் வாட்டர் கிடைக்கும் அதுதான் ஓஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே போய் நம்ம குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணிட்டு குளிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க நடந்து போகும்போது ரெண்டு பேர்த்துக்கு நடுவுலையும் ஆர்கியூமெண்ட் வருது ஒருத்தர் பேர் வந்து தேவ் இன்னொருத்தர் பேர் வந்து ராம் ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் ஆர்கியூமெண்ட் வருது தேவ்க்கும் ராம்க்கும் உடனே தேவ் இருக்கான்ல தேவை ராம் வந்து அடிச்சிடுறான் ரெண்டு பேத்துக்கும் நடந்த ஆர்குமெண்ட் சண்டே ஆகி தேவை ராம் வந்து அடிச்சிடுறான் உடனே தேவ் என்ன பண்ணனா அது வந்து டெசர்டில் டெசர்டில் கீழே ஃபுல்லாக சேண்ட் இருக்கும்ல அந்த சேண்டில் இன்றைக்கி என் ஃப்ரெண்ட் வந்து என்னைய ஸ்லாப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி தேவ் வந்து சாண்டில் எழுதுகிறான் எழுதிட்டு மறுபடியும் ரெண்டு பேரும் வந்து அந்த ஆர்கூமெண்ட்லாம் முடிஞ்சு ரெண்டு பேரும் மறுபடியும் நடந்து போயிட்டுருக்காங்க நடந்து போயிட்டுருக்கும் போது அந்த நட சாண்டாக இருக்கும்ல அது டெசர்ட்டில் அங்கே வந்து ஒரு சில பிளேஸ் வந்து எப்படி இருக்குன்னா சாண்ட் வந்து நம்மளை உள்ளே இழுக்கும் புதையல் மண்ணு சொல்லுவாங்கல்ல நம்மளை அங்கே உள்ளே இழுக்கும்ல அந்த மாதிரி மண்ணில் ராம் வந்து மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டவும் தேவ் வந்து என்ன பண்ணுறானாக்கா ஹெல்ப் பண்ணி தேவை தேவ் வந்து ராம் வந்து வெளில எடுத்துடுறான் உடனே ராம் என்ன பண்ணுறான்னா ஸ்டோன் இருக்குல்ல ஸ்டோனில் இன்றைக்கி என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி என்னைய காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லி ராம் வந்து ராக்ல ஸ்டோன் வச்சு எழுதுறான் உங்களுக்கு இப்போ டவுட் வரும் மிஸ் என்ன மிஸ் தேவ் வந்து சாண்டில் வந்து எழுதுனா ஆனால் ராம் வந்து ராக்ல எழுதுறானே ஏன் மிஸ் அப்படின்னு கேட்பீங்க அதுக்கு முன்னாடியே மிஸ் வந்து ஆன்சர் சொல்லிடுறேன் ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கு நடந்த ஆர்கியூமெண்ட்டில் ராம் வந்து தேவ் அடிச்சிட்றான் அந்த அடித்தது வந்து நம்ம மனசில் வச்சுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அதை சேண்டில் எழுதிடுறான் சாண்டில் எழுதினா ம விண்டு ரொம்ப அதிகமாக ப்ளோ ஆகும்ல இல்லை அப்போ வந்து சாண்ட் வந்து சாண்டில் எழுதினோம்னா ஆகும் அலைஞ்சுடுமா அது மாதிரி நம்மளும் மனசில் அதை வச்சுட்டே இருக்கக்கூடாது அது வந்து நம்ம ஃப்ரெண்டுன்ற ஃப்ரெண்டுன்றதுனால நம்ம அதை வந்து மன்னிச்சு விட்டுறணும் அதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது ஆனால் நமக்கு ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம மறக்கவே கூடாது அதனால தான் ராம் வந்து ஸ்டோனில் ஸ்டோன் வச்சு ராக்ல வந்து எழுதினான் என்னை என் ஃப்ரெண்ட் வந்து இன்றைக்கி ஹெல்ப் பண்ணி என்னை காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லி அது ராக்கில் எழுதினதுக்கு காரணம் அது வந்து ராக்கில் எழுதுனா அலையவே அலையாதுல்ல அது மாதிரி நம்மளும் ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணதை மறக்கவே கூடாது ஆனால் ஒருத்தவங்க வந்து நம்மளை நம்ம ஃப்ரெண்டோ யாரோ நம்மளை திட்டாங்க அப்படின்னா அதை நம்ம மனசில் வச்சுட்டே இருக்கக்கூடாது அது வந்து தேவ் மாதிரி சேனில் எழுதி நம்மளை நம்ம அதை வந்து மன்னிச்சு விட்டுருணும் ஓகேவா அதுதான் இந்த ஸ்டோரியோட மாரல் இப்போ லெசனுக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட் லெசன் பாருங்கள் லெசன் வந்து 49 நைன் anagrams, எப்படி கேட்பாங்கன்னா இப்படி fill in the மாதிரி தான் கேட்பாங்க ஒரு லெட்டர் கொடுத்து அதுக்கு க்ளூ வேர்டும் கொடுத்துருவாங்க அதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் மேக் லிவ் opposite ஆப்போசிட் ஆஃப் குட் மேக் live லிவ்ன்ற வேர்டை நம்ம வேர்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி வேறு எக்ஸ்ட்ரா வேர்ட்லாம் ஆட் பண்ணிடக்கூடாது இங்கே இருக்க ஃபோர் வேர்ட்ஸ் எல்ஐ விஇ இந்த நாலு வேர்டையும் நம்ம மாற்றி எழுதி ஆப்போசிட் ஆஃப் குட்டை நம்ம எழுதணும் ஆப்போசிட் ஆஃப் குட் வந்து நீங்கள் பேடுன்னு சொல்லுவீங்க அதே மாதிரி ஆப்போசிட் ஆஃப் குட் குட்டுக்கு இன்னொன்றும் இருக்குது என்னென்னா ஈவில் ஈவில்னா பேட்னாலும் சேம் தான் ஓகேவா அப்போது பாருங்களேன் l i v மட்டும் e -V i l அப்படியே திருப்பி எழுதுனீங்கனா நமக்கு e vil கிடைச்சிருது. நம்ம எந்த வேர்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண பண்ண மாட்டோம். இருக்க வேர்டை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணி எழுதணும். செகண்ட் பார்க்கலாமா? செகண்ட் 1 மேக் make star into little animals animals கொடுத்துருக்காங்க. அனிமல்ஸ்னால் நம்மளை ப்ளூரலில் மாற்ற சொல்லியிருக்காங்க இல்லை ப்ளூரலில் மாற்ற சொல்லியிருக்காங்க ஸ்டார்ன்ற வேர்டை நம்ம வேர்ட்ஸ் எல்லாத்தையும் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணி நம்ம லிட்டில் அனிமல்ஸாக சேஞ்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க அது எப்படி மாற்ற முடியும்னு பாருங்களேன் அப்படியே ரிவர்ஸாக எழுதினாலே நம்ம கேன்சர் வந்துடும் ராட்ஸ் ராட் வந்து அனிமல் தானே நமக்கு லிட்டில் அனிமல்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க அப்போது ராட்ஸ் அதை வச்சு கரெக்டாக எழுதியாச்சு நமக்கு ரேட்ஸுன்னு கிடைக்கிது அவங்க சொன்ன மாதிரி ப்ளூரல் ஃபார்ம்லேயும் நம்ம கொண்டு வந்தாச்சு செகண்ட் ஒன் பார்த்தீங்களா ஸ்டாரை வந்து நம்ம லிட்டில் அனிமல்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டோம் ரேட்ஸ்ன்னு தேர்ட் ஒன் பார்க்கலாமா தேர்ட் ஒன் பாருங்கள் மேக் ப்ளேட் இன்டூ அ பார்ட் ஆஃப் அ ஃப்ளார் ஃப்ளார் இருக்குல்ல ஃப்ளாரில் நம்ம நிறைய பார்ட்ஸ் இருக்குது ஃபிலமெண்ட் ஆந்தர் அது மாதிரி நிறைய பார்ட்ஸ் இருக்குது அதை நம்ம பிளேட்டுன்ற வேர்டை நம்ம லெட்டர்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளாராக வந்து நம்ம எழுத செய்திருக்கோங்க அது என்ன எழுதலான்னு பாருங்கள் பெட்டல் பிஇடிஏஎல் பெட்டல் பெட்டல்னால் என்ன ஃப்ளார்ஸோட இதழ் இருக்குல்ல அதுதான் பெட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபோர்த் கொஷின் பார்க்கலாமா மேக் பீச் ப்போசிட் ஆஸ்ட்லி காஸ்ட்லிக்கு ஆப்போசிட் என்ன காஸ்ட்லினா என்ன விலை மதிப்பு இல்லை விதை விலை மதிப்பு அதிகமாக இருக்குல்ல நம்ம மணி அமௌண்ட் அதிகமாக இருக்குல்ல அதுதான் காஸ்ட்லி சொல்லுவாங்க ஆப்போசிட் ஆஃப் காஸ்ட்லி காஸ்ட்லியாக இருக்குது விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கும் விலை கம்மியாக இருக்கிறது அதுதானே opposite, விலை அதிகமாக இருக்குது இன்னொன்று விலை கம்மியாக இருக்குது ஆப்போசிட் அதை நம்ம இங்கிலீஷில் என்னன்னு சொல்லுவோம் பீச்சுன்ற நம்ம லெட்டரை சேஞ்ச் பண்ணி எழுதி அது மாதிரி மாற்ற சொல்லியிருக்காங்க ஆப்போசிட் ஆஃப் காஸ்ட்லியா காஸ்ட்லிக்கு ஆப்போசிட் சீப் E A P சீப் அம்மா கூட சொல்லுவாங்கல்ல இந்த ஷாப்பில் எல்லாமே சீப்பாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்களா சீப்பாக கிடைக்குதுன்னா என்ன காசு ரொம்ப கம்மியாக இருக்குது மற்ற ஸ்டோர்ஸோட மற்ற ஷாப்போடு கம்பேர் பண்ணும்போது இந்த ஷாப்பில் கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா இந்த கடையில் கொஞ்சம் சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா அதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஆப்போசிட் ஆஃப் காஸ்ட்லி சீப் ஃபிஃப்த்து கொஷின் பார்க்கலாமா மேக் டென் இன்டு ஆப்போசிட் ஆஃப் பிகின் டென்னா என்ன லைன் இருக்கும்ல அதை டென்னுன்னு சொல்லுவோமா லைன் வந்து எங்கே இருக்கோ அதை டென் அப்படின்னு சொல்லுவோம் மேக் டென் இன்டு ஆப்போசிட் ஆஃப் பெகின் பெகின்னா என்ன ஸ்டார்ட் பண்ணுறது அப்போது அதுக்கு ஆப்போசிட் என்ன ஆப்போசிட் என்ன பிகின்னா ஸ்டார்ட் பண்ணுறது தொடங்கிறது தமிழில் அப்போது அதுக்கு ஆப்போசிட் முடியிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதுக்கு என்ன சொல்லுவாங்க நீங்கள் எந்த மூவி பார்த்தாலும் பிகின் ஆகும் கடைசியில் என்ன போடுவாங்க த எண்டு அப்படின்னு போடுவாங்கள்ல என்ன்றுனால் என்ன முடியறது அதுதான் அங்கே இருக்க வேர்டை யூஸ் பண்ணி இஎன்டி என் நம்ம லெட்டர்ஸை சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு பிகின்னா ஸ்டார்ட் பண்ணுறது அதுக்கு ஆப்போசிட்னா மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க தி எண்ட் அப்படின்னு போடுவாங்க அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் எண்டுனால் முடிஞ்சிருச்சு அது போட்டோன்னே தானே நம்ம எந்திரிச்சு வருவோம் அது மாதிரி நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாக்கா பிகின் ஆப்போசிட் கேட்டாக்க எண்டுன்னு சொல்லிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாமா சிக்ஸ் மேக் லேம்ப் இன்டு அ கைண்ட் ஆஃப் ட்ரீ லாம்ப்னா என்ன லைட் அம்மா வந்து நைட் லேம்ப்லாம் கூட சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல லாம்ப் இன்டு அ கைண்ட் ஆஃப் ட்ரீ கைண்ட் ஆஃப் ட்ரீனா ட்ரீஸில் நிறைய கைன்ஸ் இருக்குது அதில் ஒரு கை ஒரு ஸ்பீஷீஸை நம்மளை மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னென்னு பார்ப்போமா என்னவா மாற்ற முடியும்னு பார்க்கலாமா பாம் பிஏஎல்எம் பாம் ட்ரீயை மாற்றலாம் நம்ம எக்ஸ்ட்ரா எந்த வேர்டும் ஆட் பண்ணிடக்கூடாது இருக்கிற இருக்கிற லெட்டர்ஸை தான் சேஞ்ச் பண்ணி எழுதணும் ஓகேவா செவன்த் பார்க்கலாமா மேக் ரீட் இன்டு வெரிமல் வெரி ஃபாஸ்ட் அனிமல் ரீடுன்ற வேர்டை நம்ம வெரி ஃபாஸ்ட் அனிமலாக மாற்ற சொல்லியிருக்காங்க ஃபாஸ்ட் அனிமல்னாக்கா என்ன வேகமாக ரன் பண்ண அந்த மாதிரி அனிமலாக மாற்ற சொல்லியிருக்காங்க எந்த அனிமலாக மாற்ற முடியும்னு பாருங்கள் வேகமாக ரன் பண்ணுறது நிறைய அனிமல் இருக்குது ஆனால் இந்த வேர்டை யூஸ் பண்ணி எந்த அனிமலாக மாற்ற முடியும் டீராக மாற்றலாம் டீர்னா என்ன மானா மாற்றலாம் பாருங்கள் ரிவர்ஸ்லேருந்து அப்படியே எழுதணும்னா நமக்கு ஆன்சர் வந்துடுது டிஇஇஆர் டீர் வந்துடுதா எயித் ஒன் பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு எயித் ஒன் மேக் ஃப்ளோ இன்டு அண்ட் அனிமல் ஃப்ளோன்னா என்ன வாட்ரு ஃப்ளோன்னு சொல்லுவோம்ல அது வாட்டர் ஃப்ளோனாக்கா வாட்டர் வந்து போயிட்ருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல ஃப்ளோ இன்டு ஒன் அனிமல் அனிமலாக நம்மளை சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க நிறைய நம்ம அனிமலாக தானே சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம் இதுலேயும் நம்மளை அனிமலாக தான் சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா இதே ரிவர்ஸாக எழுதுங்களேன் ஆன்சர் வந்துடும் டபிள்யூ உல்ஃப் அனிமலாக சேஞ்ச் ஆகிடுச்சா மே ஃப்ளோவை என்னவா மாற்றிருக்கோம் ஒரு அனிமலாக மாற்றிருக்கோம் என்ன அனிமல் உல்ஃபாக மாற்றிருக்கோம் நெக்ஸ்ட்டு நைன்த் ஒன் மேக் டீச் இன்டு வேர்ட் மீனிங் டிசேவ் டீச்சரவோட மீனிங் டிசீவோட இன்னொரு மீனிங்கை நம்மளை மாற்ற சொல்லியிருக்காங்க டிசீவ்னா ஏமாத்துறது அதுக்கு இன்னொரு நம்ம என்ன சொல்லுவோம் கேம் விளாண்டுட்ருக்கோம் கேம் விளையாண்டுருக்கும் போது ஒருத்தன் வந்து நம்மளை ஏமாத்திட்டானே என்ன சொல்லுவோம் டே நீ சீட் பண்ணி கேம் விளாண்ட அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ டீச்சர் என்னவா மாற்றிருக்கோம் சீட்டாக மாற்றிருக்கோம் சிஹெச்இஏடி சீட்டு டென்த் ஒன் பாருங்க மேக் பின் இன்டு அ பார்ட் ஆஃப் அ பென் பெனில் என்னென்ன இருக்கும் கேப் இருக்கும் இங்க் ஃபில் பண்ணுற அந்த கேட்ரிஜ் இருக்கும் எல்லாமே இருக்கும்ல நம்மளை பின்ன்றத பார்ட் ஆஃப் அ பென்னா மாற்ற சொல்லியிருக்கோங்க பெண் நீங்கள் எழுதும் போது எதில் எழுதுவீங்க அந்த நிப் தானே நமக்கு இங்க் வரும் நிப்ல இருந்து தானே அப்போது பின்ன நிப்பை நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம் என்ஐபி இதுவும் ரிவர்ஸில் எழுதிங்கன்னா ஆன்சர் வந்துடும் லெவன்த் ஒன் பாருங்கள் மேக் ரயில் இன்டூ அன் அன்ட்ரூத் பர்சன் அன்ட்ரூத் ட்ரூத்னா என்ன ஃபர்ஸ்ட் ட்ரூத்னா உண்மையாக இருக்கிறது அன்ட்ரூத்ஃபுல்னா என்ன பொய்லாம் சொல்லுவாங்கல்ல தான் அன்ட்ரூத்ஃபுல் பர்சன்னு சொல்லுவாங்க ரயில்ன்ற வேர்டை நம்ம அன்ட்ரூத்ஃபுல் பர்சனாக மாற்றணும் அன்ட்ரூத்ஃபுல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஒருத்தர் நம்மக்கிட்ட பொய் சொல்லிட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம் லயர் அப்படின்னு சொல்லுவான்ல அப்போது ரயிலை எல்ஐஏஆர் லயர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியாச்சு லாஸ்ட் ஒன் அனாகிராம்ஸில் பாருங்கள் மேக் நெட் இன்டூ நம்பர் நெட்னா என்ன வலை அதை நம்ம என்னவா சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க நம்பராக சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க இதில் என்ன நம்பர் வரும் ஒன் வருமா டூ வருமா அதெல்லாம் வராது என்ன வரும்னு பாருங்கள் ரிவர்ஸில் எழுதுங்க ஆன்சர் வந்துடும் டிஇஎன் டென் டென்னாக மாற்றியாச்சு நெட்டை டென்னாக சேஞ்ச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம் பாருங்க டிடியூனோன்னு உங்ககிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க ஐஸ்லேண்ட் ஹாஸ் நோ ஆர்மி அண்ட் இஸ் ஆல்சோ ரெகக்னைஸ்ட் ஆஸ் தி வேர்ல்ஸ் மோஸ்ட் பீஸ்ஃபுல் கண்ட்ரி இப்போது இந்தியாவில் இந்தியன் ஆர்மி அப்படின்னு சொல்லுவோமா இப்போது பாகிஸ்தான் ஆர்மி சைனா ஆர்மி இவங்கெல்லாம் சொல்கிறோம்ல ஆனால் ஐஸ்லாண்டு ஒரு கண்ட்ரி இருக்குது அங்கே வந்து ஆர்மியே கிடையாது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்களாம் அந்த கண்ட்ரியில் லிவ் பண்ணுறவங்களாம் எந்த ஒரு சண்டை எதுவுமே இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்களாம் அப்படி இருந்தால் நல்லா தானே யாருமே யார் கூடயும் சண்டைப்படாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா நெக்ஸ்ட் லெசன் நெக்ஸ்ட் லெசன் பாருங்கள் இது தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லெசன் இது வந்து examல ரைட் பண்ணுறதுலாம் இல்ல, ஓகேவா வா செவன் லெசன் வந்து யூனியன் territories யூனியன் டெரிட்டரீஸ்னால் என்எம்எஸ் அப்படின்னு ஒருத்தர் யாரோ கேட்குற மாதிரி எனக்கு தோணுது என்னன்னு கேட்குறீங்களா சொல்லவா யூனியன் டெரிட்டரிஸ்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குல்ல இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் நமக்கு இருக்கா ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷன் கூட இப்போ வரப்போகுது அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ஒன்று இருக்கா இப்போ யார் ப்ரைம் மினிஸ்டராக இருக்கா மோடி இருக்கார்ல அவங்க அதை வந்து டேரெக்டாக ரூல் பண்ணுறது தான் யூனியன் டெரிட்டரிஸ் நமக்கெலாம் யார் ரூல் பண்ணுறா ஸ்டேட் கவர்மெண்டில் இருக்கவங்க தானே ரூல் பண்ணுறாங்க ஆனால் யூனியன் டெரிட்டரிஸ் டேரெக்டாக கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்கும் நமக்கு வந்து ஸ்டேட் அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனால் யூனியன் டெரிட்டரிஸ்க்கெலாம் டேரெக்டாக கண்ட்ரோல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே இருந்து தான் அதுதான் யூனியன் டெரிட்டரிஸ் சொல்லுவாங்க நமக்கு இந்தியாவில் செவன் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது அது என்னென்ன யூனியன் டெரிட்டரிஸ் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலேண்ட்ஸ் ஐலாண்ட்ஸ்னால் என்ன ஐலாண்ட்னா ஒரு லேண்ட் இருக்குன்னா அது சுற்றி எல்லா சைடும் வாட்டர் இருந்தால் அது லே ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க அந்தமான் அண்ட் நிக்கோபார் சுற்றி ஃபுல்லாக வாட்டர் தானே இருக்குது அப்போது அந்தமான நிக்கோபார் ஐலேண்ட் அதோட அது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரிஸ் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள் அது என்ன நேம்னு பாருங்கள் போர்த் பிளேர் அதுதான் அந்தமான நிக்கோபாரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் செகண்ட் ஒன் வந்து சண்டிகர் சண்டிகரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சண்டிகர் தான் தேர்ட் ஒன் வந்து தாத்ரான் நாகர் ஹவேலி தேர்ட் யூனிட் டெரிட்டரி தாத்ரான் நகர் ஹவேலி அதோடய ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குது சில்வாசா பாருங்க நல்லா சில்வாசா ஃபோர்த் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் டெல்லி டெல்லியோட ஹெட் கோட்டர்ஸ் டெல்லி தான் ஃபிஃப்த்து ஒன் வந்து லக்ஷத்வீப் லக்ஷத்வீப்பும் ஒரு ஐலாண்ட் தான் அந்தமான நிக்கோபார் ஐலேண்ட் வந்து பே ஆஃப் பெங்கால் சீ கிட்டே இருக்கும் சீல இருக்கும் அந்த ஐலாண்ட் லக்ஷத்வீப் வந்து அரேபியன்சி இருக்குல்ல கேரளா சைடு இருக்கிறது அரேபியன்சி அதில் தான் லக்ஷத்வீப் ஐலாண்ட் இருக்கும் ஆனால் லக்ஷத்வீப்பும் ஐலாண்ட் தான் ஓகேவா அது ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னன்னு பாருங்கள் அதோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் லக்ஷத்வீப்போட ஹெ ஹெட் க்வார்ட்டர்ஸ் காவராட்டி கேஏவிஏர்ஏ டபுள்டிஐ காவராட்டி சிக்ஸ்த்து ஒன் வந்து பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியும் ஆனால் அது யூனியன் டெரிட்டரிஸ்ன்னு தெரியுமா மறந்துருப்பீங்க அது யூனியன் டெரிட்டரிஸ் தான் பாண்டிச்சேரியும் யூனியன் டெரிட்டரிஸ் அது அதோடய ஹெட் பாண்டிச்சேரி தான் பாண்டிச்சேரி எங்கே இருக்குது சென்னைக்கு பக்கத்தில் இருக்குது லாஸ்ட் ஒன் செவன்த் ஒன் த யூ அண்ட் தமன் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தமன் ஈஸியாக அதுலேயே இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த லெசன் வந்து உங்களுக்கு ரீடிங் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது வந்து எக்ஸாமில் ரைட் பண்ணுறது கிடையாது ஓகேவா அதனால் தெரிஞ்சுக்கோங்க யூனியன் டெரிட்டரிஸ்னால் செவன் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது இது வந்து யூனியன் டெரிட்டரிஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியணும் அது என்னென்னு நான் மிஸ்ஸு முன்னே சொன்னேன் நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும் இப்போ தமிழ்நாடுனா ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆனால் யூனியன் டெரிட்டரிஸ்க்கு டேரக்ட் கண்ட்ரோல் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தான் அதனால தான் அதெல்லாம் யூனியன் டெரிட்டரிஸ் ஓகேவா செவன் யூனியன் டெரிட்டரிஸ் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸும் மறந்துடக்கூடாது நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா நெக்ஸ்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷ்னல் கோச் யார் சொன்னதுன்னா அப்துல் கலாம் சார் சொன்னது அது பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம் வின்னர்ஸ் ஆர் நாட் தோஸ் ஹூ நெவர் ஃபெயில் பட் தோஸ் ஹூ நெவர் குவிட் அப்படின்னா என்னென்னா வின்னர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து அந்த வின் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஃபெயிலியர்ஸை வந்து ஃபேஸ் பண்ணி தான் வின் பண்ணியிருப்பாங்க ஃபெயிலியர் இல்லாமையே அவங்க வந்து வின் பண்ணலை அவங்க வந்து விடாமுயற்சியாக எந்த ஒரு அடுத்தடுத்து வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி குவிட் பண்ணாமல் அடுத்து வர சான்ஸையும் குவிட் பண்ணாமல் அவங்க மறுபடி மறுபடி ட்ரை பண்ணனால்தான் அவங்களாம் வின்னர்ஸாக இருக்காங்க எக்ஸாம்பிள் நீங்கள் சிவகார்த்திகேன் அண்ணா இருக்காங்கல்ல அவங்கள கூட எடுத்துக்கலாம் அவங்களுக்குலாம் பிடிக்கும் தானே அவர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணார் ஃபஸ்ட்டு விஜய் டெலிவிஷனில் இருந்தார் விஜய் டெலிவிஷனில் இருந்து அதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு அவருக்கும் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருந்துச்சாம் அவர் எவ்வளோ சொல்லியிருக்காரு அவ்வளோ ரிஜெக்ஷனையும் தாண்டி இப்போ அவர் எங்கே இருக்கார் எவ்வளோ பெரிய ஆக்டராக மாறியிருக்காருன்னு பார்த்தீங்களா இப்போ அவருக்கு கலைமாமணி விருது கூட கொடுத்துருக்காங்க அவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறினதுக்கு காரணம் என்ன அவருக்கு ஃபெயிலியர் இல்லாமல் அவருக்கு நிறைய ஃபெயிலியர் இருந்தும் அதை அந் அடுத்து வர சான்ஸ் எல்லாம் குவிட் பண்ணாமல் அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்ததுனால தான் அவரால் இப்போது இந்த அளவுக்கு ரீச் பண்ண முடிஞ்சி ஓகேவா அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும் நம்மளும் வந்து ஒரே ஒரு வாட்டி ஒரு சம்மை போட்டு பார்த்துட்டு ஆன்சர் வரல அப்படின்றதுக்காக அதை அப்படியே குவிட் பண்ணிவிடக்கூடாது எனக்கு இது பிடிக்கல எனக்கு இது வரல அப்படின்னு சொல்லிடக்கூடாது நம்ம மறுபடி மறுபடி அதை வந்து ட்ரை பண்ண ட்ரை பண்ண தான் நமக்கு அது வந்து வரும் நம்ம ஃபெயிலியர் ஆக தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கற்றுக்க முடியும் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு நம்மளால் கற்றுக்க முடியும் ஓகேவா நம்ம அப்போ நெக்ஸ்ட் லெசனுக்குள்ளே போகலாமா லெசன் ஃபிஃப்டி எயிட் Proverbs ப்ராவெப்ஸ் பார்க்கலாமா இது எப்படி கேட்பாங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்னா கேட்பாங்க அப்போனா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணிடலாம் நம்பர்ஸ் மட்டும் சைடில் எழுதுனா போதும் First ஒன் வந்து எதுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்து அதுக்கு நேராக ஒன்னுன்னு போட்டால் போதும் அப்போது மேட்ச் த ஃபாலோயிங்காக தான் Proverbs கேட்பாங்க இந்த லெசனை லெசன் ஃபிஃப்டி எயிட்டை Proverbs வந்து மேட்ச் த ஃபாலோயிங் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஃபஸ்ட் எல்லாமே ப்ராவப்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஹாஃப் கொடுத்துருப்பாங்க செகண்ட் ஹாஃப் இன்னொரு சைடு கொடுத்துருப்பாங்க நீங்கள் எதோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும் ஓகேவா ஃபஸ்ட் ஒன் வந்து ஆர்ட் இஸ் லாங் ஆர்ட் இஸ் லாங் அப்போனா அதுக்கு நே அது வந்து இன்னொன்று வந்து பக்கத்தில் என்ன வரும்னா ஆர்ட் இஸ் லாங் லைஃப் இஸ் ஷார்ட் அதுதான் ப்ராவப் அந்த ப்ராபோட மீனிங் தமிழில் என்னென்னா கற்றது கையளவு கல்லாதது உலகளவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது கொஞ்சம் தான் ஆனால் இன்னும் நிறைய படிக்க வேண்டியது நிறைய இருக்குது நம்ம லைஃப் லாங் படித்தாலும் நம்ம எல்லாத்தையும் படித்து முடிக்க முடியாது அவ்வளோ நிறைய நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது அதுதான் இந்த ப்ராபோட மீனிங் ஆர்ட் இஸ் லாங் லைஃப் இஸ் ஷார்ட் பாருங்கள் லைஃப் இஸ் ஷார்ட்க்கு நேராக ஒன் போட்டிருக்கேன் மிஸ் செகண்ட் ஒன் பாருங்கள் பார்க்கிங் டாக்ஸ் என்ன வரும் பார்க்கிங் டாக்ஸ் செல்டம் பைட்டை பார்க்கிங் டாக்ஸ் செல்டம் பைட் அப்புடின்னா என்ன மீன்ஸ் அப்புடின்னா குறைக்கின்ற நாய் கடிக்காது அதுதான் தமிழில் அந்த ப்ராவப்போட இது பல மொழின்னு சொல்லுவாங்கள்ல தமிழில் தமிழில் என்னென்னாக்கா குறைக்கின்ற நாய் கடிக்காது அதுதான் பார்க்கிங் டாக்ஸ் செல்டம் பைட்டை

இனத்தோடைத்தான் சேரும் அதுதான் இந்த ப்ராபோட தமிழ் இது பழமொழி சொல்லுவாங்கள்ல அது அப்படின்னா என்னென்னா ஒரு தீஃப் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவன் அவனோட ஃப்ரெண்ட் யாராக இருப்பா மோஸ்ட் ஆஃப் அவனோட கூட இருக்கவங்களும் அப்படி தான் இருப்பாங்க இல்லாட்டினா அவனை சொல்லி திருத்தறத்துக்கு பார்ப்பாங்கல்ல அதுதான் தான் அவங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந் வந்து ஃபோர்த்து க்ளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டூ காட்லினஸ் நம்ம கிளீனாக இருக்கிறத வந்து காடோட கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்போது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் பாருங்கள் நம்ம கிளீனாக இருக்கிறது அப்போது இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ்க்கு நேராக ஃபோர்னு நம்ம எழுதணும் க்ளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டூ காட்லினஸ்க்கு நேராக ஃபோர் ஃபிஃப்த்து ஒன் எம்டி வெசல்ஸ் மேக் மச் நாய்ஸ் empty vessels make much noise நம்ம பாத்திரம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பாருங்களேன் எம்டியாக இருக்கும் போது அது எவ்வளோ சவுண்ட் வரும் அதான் empty vessel make much noise சிக்ஸ்த்து ஒன் A friend in need is a friend indeed friend ஃப்ரெண்டோட importance அதுதான் இந்த ப்ராப்பில் சொல்லியிருக்காங்க A friend in need is a friend indeed. Is a friend indeed कு நேரா six நம்மை எடுதுனும். Seventh one. Still waters run deep. Still waters run deep. Run deep कு நேரா seven. அப்படின் எடுதுனும். Haste is, இதல்லா நீங்கள் பட்டத்திருப்பீங்கள். Haste is waste. அப்படின் என்ன? பதறாத காரியம் சிதறாது பதறாத காரியம் நீங்கள் எந்த ஒரு ஒர்க் பண்ணிங்கனாலும் அது ஒரு பதட்டத்தோடு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ரிசல்ட் வந்து எப்படி நம்மளால் சொல்ல முடியாது நீங்கள் எந்த ஒரு இதுவுமே பயப்படாமல் பதறாமல் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும் அதான் ஹேஸ்ட் இஸ் வேஸ்ட் வேஸ்ட்டுக்கு நேராக எயிட்டுன்னு மார்க் பண்ணியாச்சு ஐ இல் காட் ஹில் ஸ்பெண்ட்டுக்கு நேராக நைன் மார்க் பண்ணும் டென்த் ஒன் லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஃபெல் கிரேட் ஓக்ஸ் இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா லிட்டில் ஓக்ஸ் ஃபெல் கிரேட் ஓக்ஸ் அப்படின்னா அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் அப்படின்றது தான் இதோட தமிழ் பழமொழியில் வருது அப்படின்னா என்ன மிஸ் அப்படின்னா ஒருத்தருக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தான் இருப்பீங்க ஆனால் உங்களை மறுபடி மறுபடி நீங்கள் செய்யணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நீங்கள் அதை செய்வீங்க ஒரு விஷ் ஒரு இது இதுக்கு மேலே நீங்கள் வந்து சரி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களே நம்ம செய்கிறோம் அப் செய்யணும் அப்படின்னாவது செய்வீங்க இல்லை அதுக்கு தான் தமிழில் சொல்லியிருப்பாங்க அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் அதுதான் இங்கிலீஷில் வந்து லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஃபெல் கிரேட் ஓக்ஸ் ஓகேவா டென்த் ஒன் வரைக்கும் பார்த்தாச்சு இப்போ ப்ராவஸும் பார்த்தாச்சு இது வந்து த ஃபாலோவிங்காக தான் கேட்பாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி கிளாஸில் அனக்ராம்ஸ் பார்த்தோம் யூனியன் டெரிட்டரிஸ் பார்த்தோம் ப்ரோவ்ஸ் பார்த்துருக்கோம் மூணுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே வந்து ரிவிஷன் கிளாஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா எக்ஸாம் வரப்போகுது எக்ஸாம் வந்து எல்லோரும் நல்லா பண்ணும் ஏபிஜே அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி வின்னர்ஸ்லாம் வந்து ஃபெயிலியர்ஸ் பார்க்காம வந்தவங்க கிடையாது அவங்களாம் நெக்ஸ்ட் வந்து சான்ஸை குவிட் பண்ணாமல் இருந்ததுனால தான் அவங்க வந்து வின்னர்ஸாக இருக்காங்க அது மாதிரி நீங்களும் வின்னர்ஸாக இருக்கணும் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ